இன்னைக்கு நாச்சி முத்தே துணை. நான் போடு துணி அப்படா போடு. இந்தா பெரிய அண்ணனுக்கு ஒரு உருண்ட, சின்ன அண்ணனுக்கு ஒரு உருண்ட, இது எனக்கு கடைக்குட்டிக்கு ஒரு உருண்ட. நாச்சு முத்த நாம செய்யறதாண்டா சரி. இந்த சாப்பாடு ரசம் மோறுன்னு தனித்தனியா சாப்பிட கூட எப்படியும் உள்ளதானே போய் கலக்க போகுது. அத முன்னாடியே உருட்டி விட்டு கலந்துட்டா எவ்வளவு நேரம் மிச்சம். சாப்பிட்டப்புறம் தண்ணி குடிக்கிறோமே, அதையும் இதுல சேர்த்து கலந்துட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். அதுக்கப்புறம் கடைசியா வாழைப்பழம் தின்றோமே, அதையும் சேர்த்து பிசைஞ்சிட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். சேர்த்துருவோம் என்னடா இது, தினமும் குழம்பு கூட்டு பொரியலன் ருச்சி ருச்சியா ஆக்கி வைக்கிறேனே, இப்படியா போட்டு திங்கிறது. வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன வேணும்னாலும் ஆகி தொலையட்டும், வாய்க்குள்ள போகும்போது கொஞ்சம் ருச்சியா இருக்க வேண்டாமா? வேணும்னா புண்ணாக்கியும் கலந்துக்குவோம். நீ சும்மா இரு. இந்த சாப்பாட்டு விஷயத்துல நாச்சி முத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுபடிதான் நாங்க நடந்துக்குவோம். நீ உள்ள போ. உங்களை சொல்லி திருத்த எனக்கு திராணியும் இல்ல, சொன்னதை புரிஞ்சுக்க உங்களுக்கு திறமையும் இல்ல. கடவுள் உங்க தலையில என்ன எழுதிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். தலையில நம்ம அம்மா சரியான மக்குடா. எப்படி இல்ல, வருஷம் ரெண்டு தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், அப்புறம் எவ்வளவோ தரம் மழையில நினைக்கிறோம், அதுக்கு அப்புறமும் கடவுள் நம்ம தலையில எழுதுனது அப்படியே இருக்கும், அழிஞ்சிடாது. என்னம்மா அதுக்குள்ள படுத்துட்டீங்க? உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கப்பா, தூங்குறேன். நீ தூங்கிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? அதானே நீ வழக்கமா சொல்ற கதையை கேட்டுட்டு தானே நாங்க தூங்குற வழக்கம். கதைய சொல்லுமா, அசதியா இருந்தா கை கால் அமுக்கி விடுறோம். வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீங்க நாலு பேரும் சேர்ந்து கை கால பிடிச்சு விட்டா எனக்கு உடம்பு வலி போகாது, உயிர் தான் போகும். எங்களுக்கு தெரியாம அது போயிடுமா? நீ பேசாம படு, வலிக்காம பிடிச்சு விடுறோம். அண்ணே இது ஏன் கால்? பெட்டா இது ஏன் கால்? அதெல்லாம் முடியாது, கைதான் உங்களுக்கு கால். எனக்கு கையோ காலோ நீங்க முடிவு பண்ணீங்க, எனக்கு கழுத்தை விட்டுருங்க. விடுங்கடா, ஏண்டா இப்படி சண்டை போடுறீங்க, என்ன விட்டுருங்க, கதைய சொல்றேன். எல்லாரும் ஒத்துமையா இருங்க, இல்லன்னா அந்த நாலு எருதுங்க கதையாயிடும். அது யாருமா அது நாலு எருதுங்க? அது கதையில வருது. வரட்டும் வரட்டும். ஒரு காட்டுக்குள்ள நாலு எருதுங்க ஒத்துமையா மேஞ்சிட்டு இருக்கும். அதை எப்படியாவது அடிச்சு தின்னணும்னு ஆசைப்பட்ட ஒரு புலி பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தது. அது நாளும் ஒன்னா சேர்ந்து புலிய விரட்டி அடிச்சிருச்சு. அடிச்சிருச்சா? அதுங்க பிரிஞ்சு இருந்தா தான் தனக்கு இரையாக்கிக்க முடியும்னு நினைச்ச புலி ஒரு குள்ள நரிய பிடிச்சி எருதுங்க கிட்ட தூது விட்டுச்சு. தந்திரசாலியாச்ச நரி நாலு எருதுங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அதுகளை தனித்தனியா பிரிச்சிடுச்சு. அவ்வளவுதான், தனித்தனியா மேஞ்ச ஒவ்வொரு எருதும் அந்த புலிக்கு பலியாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுகிட்டீங்க? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு நல்ல முத்து. எனக்கு மட்டும் புரியாம இருக்குமா நாச்சி முத்து? ஓ, உங்க ரெண்டு பேருக்கு புரிஞ்ச மாதிரிதான் எனக்கும் புரிஞ்சு போச்சு டாய் தங்க முத்து. எனக்கு மட்டும் புரியாதா? சுத்தம் என்னடா புரிஞ்சுகிட்டீங்க? அத நாங்க சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டுவோம். என்ன தம்பிகளா? ஆமா முருகா. என்னடா இது, வயலுக்குள்ள காண மாடுங்க மேஞ்சிட்டு இருக்கு, வேடிக்கையா பாத்துட்டு இருக்கீங்க? தாதா இருமா, நீ விரட்டாத, நாங்க தானே மேய விட்டோம். நீங்களா மேய விட்டீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? ஏமா, நேத்து ராத்திரி நாலு எருதுங்க கதை சொன்னியே, நினைவு இருக்கா? ஆமா. அந்த நாலு எருதுங்களை அந்த புலி ஏன் அடிச்சது? நீயா மேஞ்சதுனால? அதான் தப்பு, காட்டுல போய் அதுங்க மேஞ்சதாலதான் அந்த கதி. பேசாம வயல்ல மேஞ்சிருந்தா புலி வந்திருக்குமா இல்ல அதுங்கள அடிச்சிருக்குமா? அதனாலதான் நம்ம வீட்டு எருதுங்களை நம்ம வீட்டு வயல்லயே மேய விட்டோம். எப்படி? நீ சொன்ன கதையில இருந்து நாங்க என்ன புரிஞ்சுகிட்டோம் கேட்டியே, இதான் நீயும் புரிஞ்சுக. ஐயோ கடவுளே, நல்ல புள்ளைங்கடா. ரொம்ப நன்றிமா. உங்களை பெத்ததை விட நாலு குழவி கல்ல பெத்திருக்கலாம். இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போறேன், அவன் கை கால புடிச்சாவது அவன் மகளை பொண்ணு கேக்குறேன். உங்க நாலு பேர்ல அவளுக்கு யார புடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ காலடி எடுத்து வைக்கிற நேரத்திலயாவது உங்களுக்கு நல்ல புத்தி வருமானு பாக்கலாம். நாங்க இப்ப அனாதைங்களாயிட்டோம் மாமா. ஆசிரமத்துல சேர வேண்டியதானே, உழைச்சு சம்பாரிச்சு ஓஹோ நாங்க இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டுச்சு. உங்களுக்குதான் காடு கரம்பெல்லாம் இருக்கு, போய் மாடு மாதிரி உழைக்க வேண்டியதுதானே. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது மாமா, எல்லாத்தையும் அம்மா தான் பாத்துட்டு இருந்துச்சு மாமா. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்தணும் மாமா, வேலை வேலைக்கு சாப்பாடு போடணும் மாமா. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது மாமா. இது என்ன தர்மசத்திரம் நினைச்சீங்களா? போங்கடா போக்கத்த பசங்களா. பண்ணியா தாய்லா பசங்க, தாய் மாமன் நீங்க
பசிப்பட்டினில கிடந்தா அந்த பழி உங்க தலையிலதான் போடும். பத்தோட பதினொன்னா இவங்களே உங்க பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாஸ்தவம்தான், ஆனா வடிகட்ட முட்டாள்களா இருக்கிறானுங்களே. மாமா வேணும்னா இனிமே வடிகட்டாத முட்டாளா இருக்கிறோம். சொன்னீங்களே பாத்தீங்களா? இத பாருங்க, ஒன்னும் பேசக்கூடாது. மாமா சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். என்ன சரிங்க மைனர் மாமா. அம்மாவைய ஆண்டவனிய வேண்டிக்கிட்டு நாளை காலையில வந்து சேருங்க. நன்றி. என்னங்கடா தொலைவா இருந்து கும்பிடுறீங்க? போடா போடா போடா. நீ சொல்றதை வச்சு எங்க ஊர் ஜனங்களை நான் எடை போடுறதுக்கு தயாரா இல்ல. எல்லைக்குள்ளதானே இருக்கக்கூடாது. சரி நான் போறேன். கட்டுப்பாடு உள்ளவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதையும் பார்க்கலான்னு சவால் விட்டுட்டு நம்ம ஊர் எல்லையிலேயே போய் டேரா போட்டு இருக்கிறான். நீங்க யாராவது அத்துமீறி அந்த டான்ஸ போய் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே பறி போயிடும். கொட்டாயில கொட்டு சத்து கேக்குது பாத்தீங்களா? யாரும் போயிடாதீங்க. ஆக ஐயா என்ன ஐயா வயித்த கொஞ்சம் கலக்குற மாதிரி இருக்கு. வாய்க்க பக்கம் போயிட்டு ஓடி வந்துடுறேன். ஓடு ஓடு. பஞ்சாயத்து என்ன முடிவு எடுக்குதோ அதன்படி நாங்க தலை வணங்குறோம். இப்ப நாங்க வர்றோம். நீ தொலை. என்ன மைனர், அறிவு கட்டவனங்க எல்லாம் மேடையில உட்கார வச்சுட்டு நல்லவங்க எல்லாம் கீழே உட்கார வச்சுட்டீங்களே. அவங்க எல்லாம் உங்களுங்க தானே. அப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் மைனர் பசங்களா மாமா
மாமான்னு கூப்பிடாதீங்க, சாதாரணமா கூப்பிடுங்க. சரி, இந்த மரம் பூச்சி பிடிச்சி போச்சு, காய புடிங்க போட்டு மரத்தை வெட்டிடுங்க. சரிதானா? சரி மாமா. ஐயோ, மாமா மாமா மாமான்னு உயிரை எடுக்கிறானுங்க. அண்ணே, இந்த காயெல்லாம் பறிச்சு போட்டு மரத்தை வெட்டுறதுன்னா ரொம்ப நேரமா, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அப்போ நீ மேல ஏறி காயெல்லாம் பிடிங்கி போடு, நான் மரத்தை வெட்டி சாச்சிடுறேன். சாபாஷ், அருமையான யோசனை. உங்க அறிவே அறிவுன. மெதுவா மெதுவா தம்பி, பாத்துப்பா. பொன்னி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? சு, தொல்லை பண்ணாத, மரத்தை வெட்டணும். மேல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? நான் என்ன மடையனா, என் தம்பி இருக்கான். மரம் கீழே விழுந்தா அவர் என்ன ஆவார் தெரியுமா? என்ன? ஆமா, மரம் கீழே விழுந்தா கை கால உடைச்சுக்குவான்ல, தப்பு பண்ணிட்டேனே. சரி, அவர் காய பறிச்சு போட்டோம், வாங்க நாம அப்படி கொண்டு பேசலாம். ஆஹா, மாமா திட்டுவாங்க. அவர் ஒண்ணு திட்ட மாட்டாரு. தம்பி தப்பா நினைச்சுக்குமா? பணத்துக்கு கணக்கு சீட்டு வரதோ.